கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க இல்லாத ஒரு நிலைமையால நனைஞ்சிட்டோம். வாகனத்தையும் விட்டுட்டு நடுங்கம்மா செமையா இருக்கு மலை. நாங்க குளிக்காததால ஒரு ஆனந்தமான குளியல். வாங்க மாட்டார் பைமூண்டு வயது சிறுவன் அப்படின்னு சொன்னாலே தம்பியிட டைட்டில் தான். அது தம்பியிட அம்மாவுக்கு இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமரர் திருநாவுக்கரசு சுரேஷ்குமார், அமரர் திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு, அவருடைய மனைவி ரேணுகா என்று சொல்லக்கூடிய வாவால் வந்து வழங்கப்பட்ட உதவியைத்தான் இன்றைய தினம் இந்த மல்லாவி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வந்து வழங்க போகிறோம். வாங்க என்ன உதவி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம். நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மல்லாவி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இந்த ஒரு குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் வழங்குறதுக்காக வந்தாங்க. மழை கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் போட்டு செய்து கொண்டேன் அப்படின்னு இப்ப மாடு பாக்குறதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம். மாட்டை பார்த்து அதை எடுத்து வழங்குறதான் பார்க்க போறீங்க. மைக் கனெக்ட் பண்ணாம கழிச்சு கொண்டு இருக்கிறோம். சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இனி போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். டிகே வண்டி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. ஆதரவு தந்தவங்களுக்கு அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். பொண்ணுக்கு போய் கொண்டு இருக்கிற அண்ணன் தான் மாட்டை வந்து இங்க பாத்துருக்கிறார். அவர் அப்படியே பார்த்து மாட்டை காட்ட போற அந்த மாட்டை பார்த்து வில சரி எத்தனை வச்சு கொடுத்துட்டு போறோம். மாட்டை வந்து வாழ்வாதாரமாக வளர்க்க போறோம். மாட்டை வந்து சரியா வளர்க்க தெரிஞ்ச குடும்பம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு வருவோம். 4-5 வருஷம் வளர்த்துட்டா சரி ஒரு 10-15 மாட்டோட இருக்கலாம். மாடு மாட்டை வந்து பார்த்துக் கொள்ளுங்க வடிவா. இந்த மாட்டோட உரிமையாளர் வந்து 1-60 வந்து சொல்லி இருக்கிறாங்க. 1-50 இருக்கலாம் மாதிரி சொன்னாங்க. இன்னொரு கொஞ்சம் விலைய வந்து குறைச்சி கலைச்சு பார்ப்போம். இப்போ அவர் வந்து அங்கே வீட்டில் இருக்கிறார். அவர் எங்களை போய் இந்த இதில் கட்டிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்னவர். நாங்கள் மல்லாவி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க இல்லாத ஒரு நிலைமையால நனைஞ்சிட்டோம். வாகனத்தையும் விட்டுட்டு பைக்கில் வலிக்கிறோம். மல்லாவி கொஞ்சம் கிணங்கு பள்ளமாக இருக்கும்போது ஆனால் அது பிசை போச்சு. இன்றைக்கண்டு பார்த்து மழை வந்துட்டுது. இல்லாட்டி நார்மலாக இருக்கும். அந்த உள்ளொழுங்கு எல்லாம் தெரிஞ்சு போகிறதுக்கு வந்து பைக் தான் சரியாக இருக்கும். பண்ணுறதுனால பைக்கில் வந்து வலி கொடுக்குறாங்க. நீண்ட நாள் குளிக்காததால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாங்க இப்படியே சரியா அப்போ கொண்டு வாங்க. ஓகே ஓனரோட நாங்கள் நேராக கழிச்சு போகணும். ஓ இப்போ மாட்டு உரிமையாளர்கிட்ட போகிறோம். அவர்கிட்ட போய் அவர் 1-60 சொல்லி 1-50 இங்கே மாடு பார்த்து அவர்கிட்ட வந்து கழிச்சிருக்கிறோம். மல்லாவி என்றபடியாக நான் வேற ஒரு ஆள்கிட்ட தான் அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கிறேன். அவை தான் பார்த்துருக்கிறோம். போய் உரிமையாளரோடய ஒரு கலைச்சி வெளியே தீர்மானிப்போம். இவ்வளவு நாளும் மழை வந்து பெருசாக இல்லாமல் இருந்தது. கண்டு பார்த்தா அதுவும் எங்களை பகுதியெல்லாம் இல்லை, இப்போ கிளிநொச்சி பக்கத்தில் இல்லை. இது வந்து மல்லாவி இந்த பக்கத்தில் தான் செமையாக இருக்குது மழை. நாங்கள் குளிக்காததால் ஒரு ஆனந்தமான குளியல். வாங்க பேசி அந்த குடும்பத்துக்கு வந்து வழங்கிடுவோம். 3 பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய நிலையில இருக்கணுமா, படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள். அப்ப ஒரு பிள்ளை கொலசி பிள்ளையும் பாஸ் பண்ணி இருக்கணும். அவையோட படிப்பை தொடர்றதுக்காக இது ஒரு வாழ்வாதாரமா இந்த மாட்டை வந்து வழங்க போறோம். அவையோட படிப்பு செலவுக்கு அதுல போடுற கண்டுகள் இதுகளை வச்சுக்கொண்டு பால் எடுத்து அந்த பிள்ளைகளோட படிப்பை மேன்மைப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு நான் கலைக்கிறது விளங்குதா இல்லையான்றது இனி போய் வீடியோவை போட்டு பார்த்தா தான் தெரியும். வாங்க போ இந்த மாட்டு இனம் எப்படி நல்ல இனமா? எத்தனை போத்தல் கறக்கு மாட்டு சொல்லி இருக்கணும்? 3 லிட்டர் ஆனா ஜேசி மாடு எங்கட ஊருக்கு சரி வராது என்ன?
நிறைய பேர் ஜெயசி மாடு செத்து போச்சுன்னு சொல்லிடுறேன். கை வளப்புல ரெண்டா தானே, நாங்க வந்து மாங்குளம் என்ன மல்லாவி என்ன மல்லாவி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஐயா கிட்ட வந்து மாட்டா பெற்றுக் கொள்றோம். அந்த வாழ்வாதாரமா வழங்க போற அந்த மாட்டை வந்து என்ன பேர் ஐயா உங்களோட பேர்? சேவநாயகம் மல்லாவி என இது ஓ மல்லாவில இருக்கிற ஐயா சேவநாயகம் என்று சொல்லக்கூடிய ஐயாட்ட தான் இதை வந்து பெற்றுக் கொள்றோம். என்ன விலை ஐயா கடைசி இதுல வாழ்வாதாரமா வழங்க போற ஒரு மாடு? வெளியில இருந்துதான் இந்த உதவியை வந்து வழங்கணும். ஒரு லட்சத்தி 50,000 ரூபாய்க்கு இந்த மாட்டை வந்து சாராரங்களுக்கு வாழ்வாதாரமா வழங்குறதுக்கு அதுக்கு குறைய குறைக்கிறது கட்டாது அப்படி என்று சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நான் இந்த பகுதிக்கு மாடு பார்க்க வரையில வேற ஒரு ஆக்கள் தான் இதை வந்து இந்த இடத்துல மாடு இருக்கு அப்படின்றத தெரிவு செய்து தந்திருந்துச்சுன்னா, ஐயாட்ட 1,50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மாட்டை வந்து பெற்றுக்கொள்றேன் வாழ்வாதாரமா வழங்குறதுக்காக. தேவநாயகம் என்ன ஐயா? தேவநாயகம் என்று சொல்லக்கூடிய ஐயாட்ட காசு வந்து நல்லா நனைஞ்சு போச்சுது ஐயா. காரணம் எவ்வளவு இருக்காது? அதில் 1,00,000 இருக்கு. காசு ஒன்று பயங்கரமா விட்டுப்பட்டிருக்கு ஐயா. வந்தாலும் விளக்க வேண்டாம், ஒட்டி கூட வந்தாலும் விளக்க வேண்டாம் உங்களோட காசு ஐயா. ஒட்டி கூட வந்தாலும் உங்களோட காசு எனக்கு வேணான்ற இந்த காசை நினைவு விடாம ஐயா. அதே மாதிரி இங்கே கொட்டையை கழிச்சு இந்த காசு அவ்வளவு நினைச்சு. ஓகே இதே கவனமாக 1,50,000 ரூபாய் கரெக்டாக இருக்குது ஐயாட்ட. 1,50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாட்டை வந்து பெற்றுக் கொள்றேன். இது எவ்வளோ கண்டு போட்டுட்டா ஐயா? நீ தான் கண்டு போட போறா. இது ரெண்டு கண்டு போட்டுட்டு இது மூன்றாவது. இது ரெண்டு கண்டு ஏற்கனவே போட்டிருக்கு, இது மூன்றாவது கண்டு போட போகுது. எவ்வளோ காலத்தில் போடும்? இப்போ 5 மாதம் இல்லை, 7 மாதம் அல்லது 6 இல்லை 7 மாதத்தான். 6 இல்லை 7 மாதத்தில் இது கண்டு போடும். ரைட், 6 இல்லை 7 மாதத்தில் போடும். நல்ல இன மாடு என்ன இதே? இது கூட தாய் தான் அங்கே நிற்கிறதா? அது என்ன அதோட ரெண்டு மண்டு பக்கத்தில் இருந்தது. சரி சந்தோஷம், மாறம் என்ன? மாடு வளர்க்குறவர்கள் வந்து அந்த மாட்டை விற்பனை செய்யக்குள்ள அந்த மாடு கட்டியிருந்த அந்த சொந்த கயிறை வந்து கொடுக்க மாட்டோம், புதுசாக கயிறு கொண்டு வர சொல்லிவிடணும். இல்லை அந்த வேண்டவர்றவரை கயிறு கொண்டு வந்தால் அதை மாற்றி தான் கொடுக்குறது ஒரு முறையாம். இப்போ அந்த முறையிலேயே அவர் வந்து கயிறு கொண்டு எடுக்கின்ற சொல்லி கயிறு கொண்டு எடுத்து மாட்டை வந்து கொண்டு போகிறோம். அதுதான் இந்த வீடியோ செம்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் ஏமானமே சேர்ந்திருந்தா சம்மதமே செம்பகமே செம்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் ஏமானமே. இதுதான் வீடு. மாட்டை பார்த்தோன்னா அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? குணவாஸ்கரன் தேவிகா. என்ன பேர்? குணபாஸ்கரன் தேவிகா. குணபாஸ்கரன் தேவிகா என்று சொல்லக்கூடிய அக்காட வீட்டில் வந்திருக்கிறோம். உங்களோட இந்த முகவரி எந்த முகவரி அக்கா? புகழேந்தி நகர் நவனங்குளம். புகழேந்தி நகர் நவனங்குளம் மல்லாவி. மல்லாவி புகழேந்தி நகர் நவனங்குளம் மல்லாவி. ஓ என்ற இடத்துல வந்து இருக்கிற அக்காவுக்கு வந்து வாழ்வாதாரமாக மாடை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த மாடை என்ன அடிப்படையில் வாக்கு வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்கு 3 பெண் பிள்ளைகள், அவர கணவர் வந்து கூலி தொழில். என்ன தொழில் அக்கா செய்கிறார்? கூலி வேலை தான். ஓ கூலி வேலையில் இதுகள் செய்கிறது. அப்போ அவன் இந்த பகுதியில் வாக்கு 3 பொம்பளை பிள்ளைகளோட 16 வயதாகும் என்ன மூத்த பிள்ளைக்கு? ஓ 2வது மகளுக்கு 13 வயது. கொலசி பாஸ் பண்ணதாரு? அவன் தான் கொலசி பிள்ளையும் பாஸ். நல்ல படிக்கக்கூடிய கெட்டிக்கார பிள்ளைகள்,
மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவையரை படிப்பு செலவை கொண்டு போகிறது ஒரு பிரச்சனையான ஒரு நிலப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவை சொல்லியிருந்தினா அப்போ அவடை படிப்பு செலவை மேன்மைப்படுத்துறதுக்கு இப்போ அவைகளுக்கு என்ன உதவி செய்தால் அவையரை படிப்பு செலவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு மாடு ஒன்று வாழ்வாதாரமாக வழங்கிக்க அது கண்டு போடும். அதே மாதிரி அதுலேருந்து பால் எடுத்து விற்பனை செய்யலாம். அதுவே ஏசி மாடு அதுகள் வழங்கினா எங்களோட ஊரில் வந்து நிறைய பேர் இறந்துட்டன்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. இது ஊர் மாடா ஏசி மாடா? இது ஊர் மாடு. இது ஊர் மாடு தானே? என்ன ஏசி கலப்பு மாதிரி இருக்கு? நான் பார்த்தா பெரிய மாடு மாதிரி இருக்கு. வெயிலோ மழையோ இது செய்யும், எந்த ஒரு வருத்தமும் வராம தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். மற்ற பெரிய இன மாடுகள் வந்து இங்க வாழ்வாதாரமா கொடுத்து நிறைய இடங்கள்ல இறந்து போனதாகத்தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப எப்பவுமே எங்கட பகுதிகளில் வாழ்வாதாரம் கொடுக்கல இப்படியான மாடுகள். அதே மாதிரி இவா பற்றி விசாரித்த இடத்துல இவ வளர்க்கக்கூடிய ஆள், இப்போ விற்பனை செய்யாமல் வளர்க்கக்கூடிய ஆள். அதே மாதிரி அவட மூன்று பிள்ளைகள்ட்ட படிப்பையும் கருத்தில் எடுத்து தான் மூன்று பிள்ளைகளும் வந்து கட்டிக்கார பிள்ளையன். இப்போ அவரை படிப்பை மேன்மைப்படுத்துறதுக்காக அவரை படிப்புக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்காக சுவிஸ் நாட்டில் இருந்து திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் என்று சொல்லக்கூடியவர் முதலாவது ஆண்டு நினைவு. இந்த முதலாவது ஆண்டு நினைவில் எங்களுடைய பகுதிகளில் ஏதாவது ஒரு சிறப்பான உதவியை வழங்கணும்னு அவருடைய மனைவி திருநாவுக்கரசு அவர்களுடைய மனைவி அதே மாதிரி மகன் சஞ்சீவன் அதே மாதிரி மகள் கம்சா மனைவி ரேணுகா யார் யார் இதை வந்து தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகன் சஞ்சீவன் மகள் கம்சா அதே மாதிரி மனைவி ரேணுகா என்று சொல்லக்கூடியவா தொடர்பு கொண்டு ஒரு சரியான ஒரு குடும்பத்துக்கு தாங்க வந்து இதை வழங்கணும். அதுவும் படிப்புக்கு ஒரு சிறப்பான உதவியாக இருக்கணும். வளர்க்கக்கூடிய வச்சு இப்போ மாட்டை வாழ்வாதாரமாக வேண்டி போட்டு விற்கிறாக்கள் இருக்கணும், அப்படி இல்லாமல் ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் இந்த அக்காவுக்கு வந்து வாழ்வாதாரமாக இந்த மாட்டை வந்து வழங்குறதுல சந்தோஷம் அடைகிறேன். அதே மாதிரி திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். அவருடைய மனைவி பிள்ளைகள் இணைந்துதான் இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கணும்னு சொல்லி நீங்க என்னக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க கூலி வேலையன்றைக்கு இல்லைனாலும் வேலை வராதானே, வார நேரம் தான் வேலையை போறது. சில விட வேலையும் இல்லாமல் இருக்கும். நாங்கள் அந்த மாடு பாலை கொடுத்ததுன்னா பிள்ளைகளோட கல்வி செலவுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த வீட்டு செலவுக்குமா பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் அவர்களின் முதலாவது ஆண்டு நினைவு ஆத்மா சாந்தி அடையணும் என்று கேட்டு எனக்கு இந்த வாழ்வாதாரத்தை உதவிய அவற்றை நினைவாக உதவிய அவற்றை குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். ஓ, இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க? ஓ, சரியாக பயன்படுத்துவீங்க. நான் திரும்ப ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் வரைக்கல நான் நினைக்கிறேன். ரெண்டு கண்டோட நிற்கும் என்ன மாடு முன்பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து என்னண்டா அக்காவை வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா ஒரு முயற்சியானால் அவட அந்த மூன்று பிள்ளைகளுமே வந்து கட்டிக்கார பிள்ளைகள். அப்போ அவையிலும் அவையோட படிப்புக்கு தான் இதை மெயினாக வந்து கொடுக்கறதுக்கான காரணம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு உதவி வழங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணத்தில் அந்த படிப்பை கருத்தில் எடுத்து அவையோட படிப்பை இது செய்கிறதுக்கு இவை வந்து அந்த மாட்டை கொண்டு வளர்க்கக்கூடிய ஆக்கள்ன்றதை வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இருந்துச்சு. நம்ம கொடுக்கலாம் அவைகளுக்கு அந்த மாடு வந்து கொடுக்கலாம். மாட்டை கொடுத்தா நாங்கள் திரும்ப வந்து பார்க்க அந்த மாடு இருக்கணும். சில பேர் சும்மா மாட்டை காட்டி வேண்டிட்டு அதுக்கு பிறகு கொண்டே மாட்டை விற்று போட்டு காசு எடுத்து போட்டு போய்கொண்டே இருப்பினா அவைய நினைக்கிறது என்னென்னு சொல்கிறது மற்ற ஆக்களை ஏமாத்தி போட்டதாக அவைய அந்த விற்று போட்டு பின் வாழ்க்கையில் பின்தங்கித்தான் இருப்பினம். இப்போ அந்த அவை அது அவையலுக்கே தெரியுமான்றது வந்து தெரியல. ஆனால் பின்தங்கின ஒரு நிலப்பாட்டில் தான் இருப்பினம். அவையில தான் அவைய ஏமாத்திட்டு போகிற ஒரு விடயமாக தான் நான் வந்து பார்க்கறது. அதுவே அந்த வாழ்வாதாரம் வழங்குற ஆக்களை ஒரு காலமாக மாத்திரையில் அவர்களையே அவர்களே மாற்றிக்கொள்கிற ஒரு விடயமாக வந்து இருக்கும். இந்த உதவியை வழங்கிய திருநாவுக்கரசு சுரேஷ்குமார் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னும் ஒரு இதை ஒன்று இருக்குது, அதை போய் செய்வோம். அப்படியே இப்போ நான் என்ன நேரம் இப்போ வந்து நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்? 11:30 அப்படி வந்திருப்போம் நினைக்கிறேன். இப்போ 2:22 காட்டுது. இப்போ நாங்கள் இங்கேருந்து திரும்ப எங்களுடைய பகுதிக்கு வந்து போகிறோம். அங்கே போய் இன்னும் ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து அப்படியே வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். நன்றி எனக்கா, நான் பாருண்ணா போயிட்டு. ம்
சிங்கரங்குன காட்டுக்கு விருந்து இவன் பேட்டைக்கு சிதறனும் பயந்து பெரும்புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடலுறுபுற சம்பவம் உறுதி. என்ன மாதிரி தம்பி? வணக்கம். ஓ, இன்றைக்கு தம்பியை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 13 வயது சிறுவன் அப்படின்னு சொன்னாலே தம்பியோட டைட்டில் தான் அது. தம்பியோட அம்மாவுக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த தினம். அப்போ மல்லாவி போயிட்டு இப்போதான் வந்திருக்கிறேன் விசவோடு, இப்போ 4.5 ஆகுது. அப்போ தம்பி 31ஆம் தேதி அம்மாவோட பிறந்த தினம், என்ன செய்யணும்னு சொன்னீங்க? என்ன செய்ய போறீங்க? கேக் வெட்ட போறேன். அம்மாவுக்கு கேக் வெட்டணும். இப்போ அம்மாவை பார்த்து கொண்டு வந்தாலும் இல்லை, இப்போ தம்பி தான் பார்த்து கொண்டிருக்கிறான். 5ஆம் தேதி வந்து பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பமாகுது. 5ஆம் தேதி வந்து பள்ளிக்கூடம் அம்மா ஆரம்பமாகுது. அப்போ அவன் பள்ளிக்கூடம் போக வழிகிட்டா ஒரு ஆள் வந்து கட்டாயம் தேவை. அப்போ தம்பி அன்றைய தினம் கேட்டிருந்தான், என்னோடய 3-4 நாளுக்கு முதலே கேட்டிருந்தான், அண்ணா அம்மாவுக்கு கேக் வெட்டணும் நான் சொல்லி. அப்போ என்ன மாதிரி கேக் வெட்டுவோம், என்னென்ன வேண்டி கொண்டு போகணும்? என்னென்ன வேண்டி கொண்டு போய் கேக் வெட்டுவோம்? நான் உடுப்பு அந்த மெலோரிட்டி எல்லாம் வாங்கிட்டேன். என்ன வண்டி இருக்கிறீங்க? உடுப்பு வண்டிட்டீங்களா? வண்டி இருக்கிறீங்க? அந்த 43 அந்த 43 வயதுன்றது வண்டிட்டீங்க? அது வாங்கி பலூனு வேலை வாங்கியிருக்கேன். வண்டி வச்சுக்கிறேன். அப்ப நான் அதைத்தான் இருக்குது. அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். அம்மாவுல ஒரு பாசம் உள்ள மகன். உண்மையிலேயே நான் கூட அந்த மாதிரி அம்மாவை வந்து பார்க்க மாட்டேன். இன்று வரைக்கும் அப்படி பாக்குறான். அவ கொடுத்து வச்சவா கடவுள் ஒரு வழிய முடினா இன்னொரு வழியை திறப்பான்ற மாதிரி உண்மையிலேயே இப்படி ஒரு மகன் வந்து கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி போய் பர்த்டே செய்வோமா? இப்ப நாங்க பண்ண வேண்டிய பொருள் கேக் மட்டும் பண்ணா சரி. 43 குத்துற மிளகு கூட நீ வேண்டி வச்சுக்கிறேன். அப்ப பாப்போம். என்ன மாதிரியான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தம்பிய நான் இப்ப யோசிச்சு கொண்டு வந்தது அவனுக்கு என்னடா வேண்டுவோம்னு சொல்லி கேட்டு கடைக்கு கூட்டி கொண்டு போய் அவன் கேட்குற அந்த உடுப்புகள் இதுகள் எல்லாம் வேண்டி கொடுப்போம்னா அவன் நேற்றே போய் வேண்டி இருக்கிறான். முழு பொருளையும் வந்து வேண்டி இருக்கிறார். மிளகு திரி, வேற என்னென்ன மிளகு திரி, உடுப்பு, அது எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க. இப்போ கேக் மட்டும் பண்ணா சரி. இப்போ அவர் ஏற்கனவே தயாராக இருக்கிறார். எனக்கு 3-4 முதல் சொல்லியிருந்தவர் அம்மாவுக்கு கேக் வெட்டணும்ன்ற ஒரு ஆசைந்து. சரி, அப்போ அதை தான் செய்ய போகிறோம். ஒரு மகன் ஆசைப்படுற விஷயம். அப்போ காசுங்காலடா நல்லா இருக்கா? இல்ல இதை விட வேற ஏதாவது இப்படி வாயிட்டுல இருந்தாலும் இது சின்னதா இருக்கு. சின்ன கேக்கா பெரிய கேக்கா வேணும்? ஏதாவது பெட்டா சரி என்று இதை எடுப்போம். இதுதான் தம்பி வேண்டது விஷமோடு சந்தையில தம்பிக்கு கடை வேண்டதுக்கான ஒழுங்கு வந்து செய்திருக்கிறார். இந்த மாதம் எவ்வளவு ஐயா வேண்டி இருக்கிறீங்க கோப்பியில? இந்த மாதத்துக்கு மட்டும் 32,000 அவர் வந்து சைன் பண்ணி வேண்டுவார். பொருட்களை வந்து வேண்டி போட்டு அவர் முன்னுக்கு சைன் வச்சு விடுவார். அப்படித்தான் கடையில் கொடுக்க சொல்லி இருக்கிறேன். அதுக்குரிய பேமெண்ட்டை நான் வந்து கொடுப்பேன். இது விஷமோட சந்தியில் இருக்கிற ஒரு கடை. அந்த கடையில் தான் அவருக்குரிய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வேண்டுறது. அதை பம்பஸ் தான் கூட எடுக்கிறீங்களா? அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனை, அதால் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு எதுவும் ஒன்றும் தேவையில்லையா? உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் ஏதாவது உடுப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க தானே? சரி, உடுப்பு என்ன உடுப்பு எடுத்தீங்க? ரெண்டு சட்டை எடுத்துருக்கு. இந்த கடையில தான் தம்பிக்கு வந்து பொருட்கள் கொடுக்க சொல்லி இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயநாதன் சொல்லி
சைன் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு பொருளும் வேண்டினது இவே போட்ட கணக்கு சரியான்றத உறுதிப்படுத்துகிற விதமாக அவரை வந்து அவர்கிட்ட சைன் பண்ண சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாமன்றது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அதால வேண்டின பொருட்கள் சரியா இருக்கு இல்லை அவர் பார்த்து அதுல சைன் பண்ணுவார். நடப்பும் வாங்கோ நடுங்கம்மா. ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள. நன்றி நன்றி. வாங்கம்மா கால் வச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you. புலந்தராம பாத்து ஊதி நோக்கி ஊதணும். தம்பிய சப்போர்ட் ஒன்று கொடுத்து கேக்க வெட்டி தம்பி ஒரு கத்தி விடுங்க. சூப்பர் 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 நீட்டா வெட்டிங்க. அடிக்கணும். என்ன மாதிரி அம்மாவும் தம்பியுடைய பதிவு வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பான். அப்ப அவர்களுக்கு வந்து கொன்சர்ட் வந்து ஒரு நடராஜா என்று சொல்லக்கூடியவர் லண்டன்ல இருக்கிறவர் நடராஜா என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து மாதம் மாதம் 40,000 ரூபாய் பணம் இவ பராமரிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தம்பிய படிப்புக்கு படிப்பு செலவுகள் அதுகளை கவன்றது வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெர்மனியில இருந்து படிப்புக்குரிய உபகரணங்கள் டியூஷன் பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பு செலவை வந்து கவனி கொண்டிருக்கிறது மலரன்னு சொல்லக்கூடிய அக்கா. மலரன்னு சொல்லக்கூடிய அக்கா ஜெர்மனியில இருக்கிறவா. அது அவ படிப்புக்குரிய உதவி எடுத்திருந்தவா. அதே மாதிரி அனுஜா சிவனேசன் என்று சொல்லக்கூடியவை அனுஜா சிவனேசன் செல்வன் என்று சொல்லக்கூடிய அவள் வந்து லண்டன்ல இருந்து மாதம் 20,000 ரூபாய் உதவிய அனுஜா சிவனேசன் சொல்லக்கூடியவை கனடா நாட்டில இருந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கீங்கன்னா. அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற கணபதி பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் 10,000 ரூபாய். அப்ப 10 20,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு என்று சொல்லி வர்ற நிதி அதுவே இதுக்கு மாதம் ஆக்கள் அந்த பராமரிப்புல இருக்கிற ஆளுக்கு வந்து வர்ற நிதி வந்து 40,000 ரூபாய். அப்ப இந்த மாதமும் போன மாதமும் வந்து அந்த பராமரிப்புல இருக்கிறவருக்கான நிதி வந்து போகையில் அவருக்கு அந்த அவரை வந்து வேலையால இவங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு நடந்து ஆலையால் பிரச்சனை வந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டியாச்சு. அதுக்கு பிறகு தம்பி பள்ளிக்கூட லீவு அப்படியே தம்பி தான் பார்க்கிறார். இப்ப திரும்ப தம்பி பார்க்கிறார். அவற்ற ஒரு அம்மாவால் இருந்துட்டு வந்து உதவி செய்து கொடுக்குறார். அந்த உதவியோட இருக்கிறார். இப்ப அந்த அம்மாவைத்தான் தொடர்ச்சியா பாக்குறதுக்காக நீங்க போறோம். அதே மாதிரி தம்பிக்கு வந்து கடையில பொருட்கள் பண்றதுக்கான அந்த பதிவை வந்து கொடுத்துருக்கு. அப்ப இந்த மாதம் வர்ற 30,000 ரூபாய் சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் கொண்டவர் காசு போறதுமானதா இல்லாததால இந்த நடராஜா என்று சொல்லக்கூடியவர் வேலையாட்களுக்கு சொல்லி தந்த 40,000 ரூபாயில இருந்தா ஒரு பகுதி நிதி எடுத்து பம்பஸ் மற்ற செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே தம்பிக்கு கொடுக்குறது. அது தம்பி சைன் பண்ணித்தான் கடையில போன்ற அப்ப தம்பிக்கு கணக்கு வளர்த்து தெரியும் இப்ப இவ்வளவு காசு இவ்வளவு நிதி என்ன என்னத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறத அவருக்கு வந்து தெரியும்.
நான் அதை வந்து இந்த லண்டன்ல இருக்கிற நடராஜான்னு சொல்லக்கூடியவருக்கும் சொல்லியிருந்தேன். நான் இந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்றில் இருந்து ஒரு அம்மா ஒரு ஆளை வந்து நியமிக்கிறோம். அந்த அம்மா வந்து தான் அவள் தான் இப்போ வந்து பார்க்கறது. இப்போ அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுத்தா அந்த அம்மா வந்து பார்க்க விடுவோம். தம்பி 5ஆம் தேதியிலேருந்து பள்ளிக்கூடம், அப்போ அவர் பள்ளிக்கூடம் வந்து போவார். அப்படி இல்லாட்டி அப்படி ஒரு பராமரிக்க ஏதாவது நிலப்பாடு வந்தால் பிறவர்க முடிவெடுத்து அம்மாவை ஒரு ஹோமில் சேர்ப்போம். ஏன்னா இப்போ இந்த அம்மாவையும் விட்டு பார்ப்போம். இந்த அம்மா வந்து ஊக்கி சரியாக பார்க்குறா, சரியாக போகுதுன்னு சொன்னால் சரி. அப்படி இல்லாட்டி அதை என்றால் அந்த முதல் பார்த்தாக்காக்கும் இவருக்கு முடியல, சின்ன முரண்பாடு ஒத்து வராத சில மாறியால் மாறி மாறி கால பேச்சுகள் சொல்லி வந்தோடனே அதில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அம்மாவுக்கு ஏழாவது அப்படின்னு ஏழாவது என்று சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனால் இருந்தாலும் அந்த அக்கா வந்து நல்லா வந்து பார்த்துருந்த வாய்வா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை நல்லா வந்து பார்த்தவா. இதை அதை புரிஞ்சு கொள்ளாமல் செய்தி பின்னமன்ற ஒரு அடிப்படையில் தான் நான் அவன் புரிஞ்சு கொள்ளணும் தான். நான் இந்த ஒரு மாத கால பகுதி வரையில் நான் வந்து பார்க்கல. என்னன்னு சொன்னால் எனக்கும் வந்து ஆத்திரம், என்ன காரணம், என்னதுக்காக சண்டை பிடிச்சது, அவளுக்கு வந்து இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அவைகளுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை. சரி, அவைகளுக்கு ஒத்து வரையில்ன்றதுக்காக விட்டுட்டேன். இனி தொடர்ச்சியாக வேறு ஒரு அம்மாவுக்கு வந்து அந்த இது வந்து வழங்கப்படும். அந்த அம்மா பாப்பா தம்பி வந்து படிப்புக்குரிய நடவடிக்கையில வந்து செய்வார். இன்றைய அந்த பிறந்த தினத்துல தம்பியும் வந்து 31ஆம் தேதி அம்மாவோட 43வது பிறந்த தினம் தான் பிறந்த நாள் செய்தி ஆகணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தார். அப்ப அவரையும் கூட்டிக் கொண்டு வந்தது அவரை வந்து நிறைய உறவுகளுக்கு இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரியும். சரியா, சந்தோஷமா சந்தோஷமாமா, என்ன செய்யணும் உங்களுக்கு? மனதுக்கு திருப்தியா இருக்கா? அம்மா கதைக்கிறது உங்களுக்கு விளங்குது, அசைவிலேயே விளையும் கொள்ளுவீங்க. சரி சரி, அந்த அம்மாவே பார்க்க கொடுப்போம் உங்கள, ஏன்னா அவங்க சம்பளத்தை கொடுப்போம். அவ பாப்பா தானே உங்கள நல்லா பாக்க, அவ தானே என்னை குளிக்க பார்த்து விட்டது. அப்ப அவாவே விடுவோம் என்ன சொல்லுங்க. அவாவே விடுவோம். நீங்க உங்களுக்கு கதைக்கிறது எல்லாம் விளங்குதா? நான் தம்பி இப்ப ஒரு கொஞ்ச நாளா தம்பி தான் பாக்குறாரு. அப்ப தம்பிய வந்து பார்க்க முடியல. அப்ப அடுத்த கட்டம் ஒரு அம்மா வந்து பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இந்த அம்மாவை கொண்டு போய் நாங்க ஹோம்ல சேர்த்துட்டு தம்பியை வந்து பார்க்க வாட்டி வருவோம். தம்பி ஹோமுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் பிரச்சனைப்பட்டதால தான் இந்த முடிவே வந்து எடுத்தது. சரி, தம்பியை நானே வச்சு பார்ப்பேன். இப்போ அம்மாவோட பிரச்சனையை பார்த்தா சரி, இப்போ அம்மாவோட பிரச்சனையை பார்க்கறதுக்காக தான் இங்கே இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ அம்மாவுக்கு இன்னொரு அம்மா வந்து பராமரித்து பார்ப்பேன். பாபாவோடையும் இருக்கிறாத ஒரு நிலப்பாடு வருமாக இருந்தால் நான் வந்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு தங்கி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை தெரிவு செய்து தம்பியை என்னோட வச்சு அவரை வந்து பள்ளிக்கூடத்துக்கு விட்டு படிப்பிக்கிற அலுவலை வந்து பார்ப்போம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அம்மா வந்து பார்க்கட்டும். சரி, அப்போ நன்றி. வேற என்ன சந்தோஷமா? அம்மா பிறந்தாங்க சந்தோஷம். அப்போ கூட பிறந்த நாள் இப்போ ரெண்டாம் மாசம் 23 அஞ்சாம் நம்பர். வேற என்னம்மா, வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா நீங்க? சந்தோஷம். சரி, சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி? தம்பி எப்படி சாப்பாடுகள் எல்லாம் தரான்? பிடிச்சது வேண்டி தாரா? பிடிச்சது வேண்டி தாரா? ஓ, தம்பி தான் தேவையானதை வேண்டது. அவருக்கு தேவையானதை வேண்டக்கூடிய அதிகாரத்தை வந்து வழங்கி இருக்கிறவங்க கடையில வந்து அவருக்கு தேவையானதை என்ன என்னவோ போய் வேண்டி போட்டு அதுல சைன் பண்ணி கொடுத்தாரட்டா. சரி, ஹோல்சேலா எல்லா பொருட்களும் இருக்கிற ஒரு கடை தான் இது. இல்ல இது அந்த கடையில இல்ல, அங்க போகணும் இங்க போகணும்ன்ற பிரச்சனையும் இல்லாத விக்னேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் எங்களோட விஷமுடைய சந்தையில் அமைஞ்சிருக்கிறோம். அந்த கடையில தான் தம்பிக்குரிய இதை வந்து கொடுத்துருக்கு. அவையை கொடுத்து போட்டு எனக்கு மாதம் மாதம் சொல்லிவிடும் அவ்வளவு தொகைன்னு சொல்லி அதை நான் இவருக்கு வர்ற நிதியிலிருந்து கட்டி கொண்டு இருக்கிறேன். அதெல்லாம் கொப்பியிலேயே கணக்கு வழக்கு அப்படியே இருக்குது. சரி, என்ன ஐயா, நன்றியா? நன்றி. என்னம்மா